ஹாய், நாம் இன்றைக்கி ஃபிட்னஸில் இருக்க மித்து பற்றி தான் பேச போகிறோம். நிறைய மித்ஸ் இருக்குது அது மாதிரி, ஆனால் நாம் ஒரு 5 காமனான மித் மட்டும் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1, ஸ்பாட் ரிடக்ஷன். ஸ்பாட் ரிடக்ஷன் அப்படின்னா ஒரு இடத்துல இருக்க ஃபேட்டை மட்டும் ஒரே ஒரு ஒர்க் அவுட் மட்டும் பண்ணி குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. ஆனால் அப்படி பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு, உங்களுக்கு ஆப்பில் மட்டும் ஃபேட் இருக்குது இல்லை தையில் மட்டும் ஃபேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆப் கிரன்ச்சஸோ இல்லை லெக் லிஃப்ட்டோ பண்ணி குறைக்க முடியாது. ஓவரால் பாடி ஃபேட் தான் ரெடியூஸ் ஆகும். ஒரு இடம் மட்டும் நீங்கள் குறைக்கணும்னு நினைக்கிறீங்க, அது கண்டிப்பாக மித் தான். 2, நம்ம பார்க்க போகிறது உமன் கெட் பல்கி. அதாவது ஃபீமேல்ஸ் ஜிம்முக்கு போனால் பல்க் ஆகிடுவாங்க, நிறைய மசில் போட்டு பாடி பில்டர் மாதிரி ஆகிடுவாங்க அப்படின்னு ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. ஆனால் அப்படி கிடையாது. நார்மலாகவே ஃபீமேல்ஸ்க்கு டெஸ்டோஸ்டரான் அப்படின்ற ஒரு ஹார்மோன் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அந்த ஹார்மோன் தான் மசில் பில்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அந்த ஹார்மோன் கம்மியாக இருக்கிறதுனால அவங்க அவ்வளோ பல்க்கால் ஆக மாட்டாங்க. அவங்க ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணாலும் நல்ல குவாலிட்டி ஆஃப் மசில் பில்ட் பண்ண முடியும். ஆனால் அவங்க நினைக்கிற மாதிரி அவ்வளோ பல்கியாலாம் ஆக மாட்டாங்க. 3, லெஸ் வெயிட்ஸ் அண்ட் ஹெவி வெயிட்ஸ் பற்றி ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். அதாவது லெஸ் வெயிட்ஸ் எடுத்து நிறைய ரெப்புடேஷன் பண்ணால் ஸ்லிம் ஆவாங்க, அதே மாதிரி நிறைய வெயிட்ஸ் எடுத்து கம்மியான ரெப்புடேஷன்ஸ் பண்ணால் பல்காவாங்க அப்படின்னு ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. ஆனால் அப்படி கிடையாது. நீங்கள் நிறைய வெயிட்டில் லெஸ் வெயிட்டில் நிறைய ரெப்புடேஷன்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மஸ்குலர் எண்ட்ரன்ஸ் தான் டெவலப் ஆகும். அதே மாதிரி நிறைய வெயிட்டில் கம்மியான ரெப்புடேஷன்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் தான் இன்க்ரீஸ் ஆகும். 4, நம்ம பார்க்க போகிறது ஓல்டர் அடல்ட்ஸ். அதாவது வயசானவங்க வெயிட் லிஃப்ட் பண்ணக்கூடாது, அப்புறம் சில்ட்ரன்ஸ் வெயிட் லிஃப்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. ஆனால் அது அப்படி கிடையாது. ஏன்னா நீங்கள் வயசாக உங்களுடைய மசில் கெப்பாசிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி ஆகிட்டே வரும். அதாவது எவ்ரி 10 இயர்ஸ் 5 pounds, அதாவது 2.5 kg மசில் லாஸ் ஆகும். அதனால் எல்லாருமே கண்டிப்பாக வெயிட் லிஃப்ட் பண்ணணும். அடுத்தது சில்ட்ரன்ஸ் வெயிட் லிஃப்ட் பண்ணக்கூடாதுன்னு ப்ராப்பர் கைடன்ஸோடு அவங்க வெயிட் லிஃப்ட் பண்ணால் அவங்களுடைய போன் டென்சிட்டி அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் இதுவும் ஒரு மிஸ்கன்செப்ஷன் தான். 5th, ஜிம்முக்கு போயிட்டு விட்டால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வெயிட் போட்டுருவாங்க அப்படின்னு ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. நீங்கள் சில பேர்கிட்ட ஜிம்முக்கு ஏன் போகலன்னு கேட்டால் ஜிம்முக்கெலாம் போயிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் விட்டால் வெயிட் போட்டுருவாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இது ஒரு பெரிய மிஸ்கன்செப்ஷன். ஏன்னா நீங்கள் ஜிம்முக்கு போயிட்டு அப்படி விட்டிங்கன்னா வெயிட்லாம் போட மாட்டீங்க. நீங்கள் என்ன மாதிரி ட்ரைனிங் பண்ணீங்க அப்படின்னு இருக்குது. இதை பற்றி நம்ம ஒன்றும் பெருசாக டிஸ்கஸ் பண்ணவே முடியும், அது ஒரு தனி வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு இது மட்டும் போதும். நான் போடுற வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோஸ் வர நோட்டிஃபிகேஷன்லாம் தெரியும். ஃபிட்னஸ் பற்றி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள், நான் அதை பற்றி பேச ட்ரை பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஃபிட்னஸ் பற்றி எதாவது நாலேஜ் கெயின் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள்.